ஹலோ நண்பா, வெல்கம் டு ராயல் ஆர்வெஸ் தமிழ். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கலாம், பெட்ரோல் இன்ஜினில் டீசலை ஃபில் பண்ணால் என்ன ஆகும், அதுவே டீசல் இன்ஜினில் பெட்ரோலை ஃபில் பண்ணால் என்ன நடக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பெட்ரோல் ஈஸியாக வாலட்டைல் ஆகும், அதாவது ஆவியாகும் தன்மை. அதுவே டீசல்னா ஆவியாகும் தன்மை குறைவு, பெட்ரோலில் விஸ்காசிட்டி குறைவு, வளவளப்பு தன்மை அல்லது அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இதுவே டீசலில் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம் கம்பேர் டு பெட்ரோல். டிஃபால்ட்டாக பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் இருக்கும், அதுவே டீசல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் இருக்காது. பொதுவாக ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் நாலு ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு இன்டேக், செகண்டு கம்ப்ரஷன், தேர்டு பவரு, ஃபோர்த்து எக்ஸாஸ்ட். இங்கே நம்ம பவர் ஸ்ட்ரோக்கை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பெட்ரோல் இன்ஜினில் நடக்கிற பவர் ஸ்ட்ரோக்கை பார்க்கலாம். பெட்ரோல் ஈஸியாக பர்ன் ஆகும், அதாவது தீப்பட்டிருக்கும். பெட்ரோல் இன்ஜின் பவர் ஸ்ட்ரோக் அப்போ ஸ்பார்க் பிளக் மூலியமாக ஒரு சின்ன ஸ்பார்க் போதும், பெட்ரோலை ஈஸியாக தீப்பட்டு வச்சுக்கலாம். அதுவே டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா டீசலை ஈஸியாக தீப்பட்டிருக்காது கம்பேர் டு பெட்ரோல்னு. டீசல் இன்ஜின் பவர் ஸ்ட்ரோக்கில் ஸ்பார்க் பிளக் இருக்காது. காரணம் என்னென்னா டீசலை ஸ்பார்க் பிளக் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகிற சின்ன ஸ்பார்க்னால எரி வைக்க முடியாது. அப்புறம் எப்படி நடக்குதுன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் சிலிண்டருக்குள்ளே இருக்கிற ஏர் மாலிக்குல் ஹை ப்ரெஷரில் இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ டீசலை நீங்கள் இன்ஜெக்டர் மூலிமா ஸ்ப்ரே பண்ணால் ஈஸியாக தீப்பட்டிக்கும். இப்படி தான் பவர் ஸ்ட்ரோக் நடக்குது டீசல் இன்ஜின்லையும் பெட்ரோல் இன்ஜின்லையும். இப்போ டாபிக் வருவோம், டீசலில் பெட்ரோல் இன்ஜினில் ஃபில் பண்ணால் என்ன ஆகும். இப்படி நீங்கள் ஃபில் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 90% வெஹிக்கிள் ரன் ஆகாது, அப்படியே ரன் ஆனாலும் கொஞ்சம் தூரம் போகும் அப்புறம் நின்றோம். காரணம்னு பார்த்தீங்கன்னா டீசலில் ஆவியாகும் தன்மை குறைவு, அதே மாதிரி அடர்த்தி அதிகம், திக்னஸ் அதிகம். ஏர் ஃபியூல் மிக்சிங் அப்போ சரியாக மிக்ஸ் ஆகாது. நமக்கு 14:1 தான் மிக்சிங் வேணும், ஆனால் இது டீசலில் நடக்காது. அதனால டீசல் பாதி எரியும் பாதி எரியாது. இதனால உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து வெள்ளை புகை வரும் அதிகமாக. இதை எப்படி சரி பண்ணுறதுனா நீங்கள் பெட்ரோல் இன்ஜினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்ரோல் யூஸ் பண்ணால் போதும். அதுவே பெட்ரோலை டீசல் இன்ஜினில் ஃபில் பண்ணால் என்ன நடக்கும்னு பார்க்கலாமா. இப்படி நீங்கள் ஃபில் பண்ணால் இன்ஜின் ரன் ஆகும், நல்லாவே ரன் ஆகும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, டீசல் இன்ஜினில் டீசலை ஸ்ப்ரே பண்ணி தீ பிடிக்கும் போது அது ஸ்மூத் கண்டிஷனில் இருக்கும். அதுவே டீசல் இன்ஜினில் பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணால் டிட்டோனேஷன் ஆகும், அதாவது வெடிக்கும், பெட்ரோல் வெடிக்கும் இன்ஜினுக்குள்ள. அதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி பெட்ரோலை எரிய வைக்க ஒரு சின்ன தீப்பொறி போதும். நம்ம இங்கே அதிக ப்ரெஷர்னால எரிய வச்சா அப்புறம் அது வெடிக்க தானே செய்யும். இதனால வெஹிக்கிளுக்கு பவர் அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி பிஸ்டன் மற்றும் ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் ஈஸியாக டேமேஜ் ஆகும். ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.